வெல்கம் டு கேரி தமிழன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டு, அதாவது நான் டெக்னிக்கல் போஸ்ட்டோடைய கேட்டகரியோடைய சிலபஸ் பேட்டர்ன்ஸ், ஸோ எவ்வளோ குவஸ்டின் கேட்பாங்க, டைம் டூரேஷன், ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ப்ளஸ் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நியூ அப்டேட் பண்ணக்கூடிய சிலபஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆர்ஆர்பி, என்டிபிசி, வேரிஸ் போஸ்ட் எக்ஸாம் சிலபஸ் 2019. ஸோ இப்போ அப்டேட் பண்ணக்கூடிய அந்த சிலபஸ் பேட்டர்ன் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ என்டிபிசியில் ஃபஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஃபார் ஆல் நோட்டிஃபிகேஷன் ஃபாஸ்ட் த அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து அப்பப்போ அவங்க போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பொறுத்து தான். சரி ஓகே, இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 13.1 அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ, எக்ஸாம் டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கோ 90 நிமிஷம், டோட்டல் டைம் டூரேஷன் வந்து 90 நிமிஷம். ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கோ 100 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பார்த்தீங்கன்னா ஈச் கொஸ்டின் 1 மார்க். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 40, ஸோ மேத்தமெட்டிக்ஸ் 30, ஜென்ரல் இன்டெலிஜென் அண்ட் ரீசனிங் வந்து பார்த்திங்கன்னா 30. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100, டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 100. ஸோ இந்த 100 கொஸ்டின் வந்து நீ 90 மினிட்ஸில் வந்து இது பண்ணணும், ஆன்சர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 மார்க், அதாவது மேலே கொஸ்டின் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஈச் ஆஃப் 1 மார்க் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு அதை செப்பரேட்டாக பிரிச்சிருக்காங்க இதில் அப்படின்னு சொல்லிட்டு. தென் கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த எக்ஸாமினேஷன் டூரேஷன் வில் பி 120 மினிட்ஸ் ஃபார் எலிஜிபிள் டிசபிலிட்டி, அதாவது டிசபிலிட்டி உள்ள பர்சன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மல் பர்சன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா 90 மினிட்ஸ். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு டிசபிலிட்டியில் ஏதோ ஒரு கேட்டகரியில் நீங்கள் டிசபிலிட்டி இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கனாக்கோ உங்களுக்கு வந்து 120 மினிட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அவங்க சென்ட்ரலேருந்து. ஸோ இதான் அவங்க ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட். ஸோ 30 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. ஸோ கீழே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கனாக்கோ, அந்த டார்க்காக நோட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அது என்ன சொல்லியிருக்காங்க, தேர் வில் பி நெகட்டிவ் மார்க் அண்ட் அதாவது நெகட்டிவ் மார்க் கொடுத்துருக்காங்க, அதாவது பார்த்தீங்கனாக்கோ 0.33, அதாவது 1/3 மார்க்ஸ் எல் பி டிடெக்ட் ஃபார் ஈச் ராங் ஆன்சர். ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.33 மார்க் வந்து நாங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணுவோம், அதைத்தான் சொல்லியிருக்காங்க 1/3 மார்க் அப்படின்னு சொல்லி சொல்லி அதைத்தான் நான் வந்து டார்க் நோட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ கீழே வந்து என்னென்னு பார்த்தீங்கனாக்கோ, ஃபஸ்ட் ஸ்டேஜில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் அதுக்கப்புறம் ஆஃப்டர் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களை வந்து செகண்ட் ஸ்டேஜ் சிபிடியில் வந்து உங்களை வந்து இது பண்ணுவாங்க. அதுவுமே என்ன சொல்லிக்கலாம், அந்த நான் அந்த பார்த்தீங்களாக்கோ இந்த நான் கை வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்களாக்கோ நான் டார்க்காக நோட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த கேண்டிடேட் ஹூ ஆர் ஷார்ட் லிஸ்ட் ஃபார் செகண்ட் ஸ்டேஜ் சிபிடி அவைலிங் த ரிசர்வேஷன் பெனிஃபிட் ஆஃப், அதாவது அவங்க வந்து இப்போ ஒரு இந்த இயர் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, வேகன்சி ஒரு 10,000 வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களாக்கோ, அதில் வந்து சிபிடியில் எல்லாருமே நார்மலாக போய் அப்ளை பண்ணவங்க எல்லாருமே எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் எல்லாருமே நம்ம வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுவோம். பட் அந்த செகண்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்களாக்கோ அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 லட்சம் ஒரு 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்களாக்கோ அந்த சிபிடியில் அவங்க ஒரு கட் ஆஃப் பேஸ் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃப் வந்து எதை பேஸ் பண்ணி வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து அவங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கும் பார்த்தீங்களா, அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் ப்ளஸ் அவங்களுடைய வேகன்சி வச்சு பேஸ் பண்ணி அவங்க ஒரு அமௌண்ட் ஆஃப் கேண்டிடேட்டை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதை வந்து ரிசர்வேஷன் அதாவது கம்யூனிட்டி வைஸாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த கம்யூனிட்டி வைஸாக அந்த ரிசர்வேஷன் கோட்டாப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வரக்கூடியவங்க மட்டும்தான் செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் டிசபிலிட்டிக்கு தனியாக அவங்க வந்து ரிசர்வேஷன் தனியாக கேட்டகிரி பிரித்து வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதான் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க மட்டும்தான் செகண்ட் ஸ்டேஜ் சிபிடியில் வந்து அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, ஃபஸ்ட்டு நான் மேலே அந்த பாக்ஸில் கொடுத்தீங்களா நான் வந்து இது கொடுத்துருப்பேன், ஜென்ரல் அவர்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். ஸோ அந்த 40 அண்ட் 30 இதை வந்து எது இதில் கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த மேத்தமெட்டிக்ஸ் வந்து எந்தெந்த சாப்டர்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் சிஸ்டம், டிசிமல், ஃப்ராக்ஷன், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பர்சன்டேஜ், ஸோ டைமண்ட் ஒர்க், டைமண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் அண்ட் காமௌண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ அதுக்கப்புறம் ஜியோமெட்ரிக் இதுலேருந்து தான் கேட்பாங்க. ஸோ இது வந்து காமன் பேங்க், எஸ்எஸ்சி, என்டிபிசி, டிஎன்பிசி. ஸோ நீங்கள் எது எடுத்துக்கிட்டாலும் இந்த பேட்டர்ன் தான் இருக்க போகுது. இது காமன் ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. இதுலேருந்து அப்டேட் கொஸ்டின் தான் வரப்போகுது. ஸோ இதே சிலபஸ் தான், இதே ஃபார்முலா தான், இதே மெத்தட் தான். என்ன இப்போ டைமண்ட் ஒர்க் அப்படி இருக்குன்னா, சில பேர் நார்மல் மெத்தடில் பண்ணுவாங்க, சில பேர் அப்டேட் மெத்தடில் பண்ணுவாங்க, சில பேர் ஷார்ட்கட் ரொம்ப சிம்பிள் ஷார்ட்கட்டுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக ஷார்ட்கட் போனீங்களாக்கும் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஃபார்முலா படித்து நார்மல் மெத்தடு போட்டு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் கிளியர் பண்ண தெரிஞ்சு, ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்மளுக்கு எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் செய்ய தெரியுமா அப்படின்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண தெரிஞ்சுக்க முடியும், நம்மளால் முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஷார்ட்கட் மெத்தடுக்கு போனோம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தவொடனே ஷார்ட்கட் மெத்தட் போனோம்னா அது எல்லா சமக்கும் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்குமா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஸோ நீங்கள் எந்த ஒரு சாப்டர் எடுத்து படித்தாலுமே ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்து ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்கள் மைண்டில் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷார்ட்கட் மெத்தடுக்கு போங்க. ஸோ அதுதான் எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு வே ஆஃப் வழி அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ அதான் மேத்தமெட்டிக்ஸுடைய சிலபஸ் ஃபுல் சிலபஸ் இது வந்து காமன் சிலபஸ் அப்படின்னு சொல்லலாம். தென் பியில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 30 மார்க் வந்து கேட்பாங்க. அதுவும் வந்து இதுவும் காமன் தான், கோடிங் அண்ட் டீ கோடிங், ஸோ சிம்பிளிகேஷன், ஆப்ரேஷன், ஸ்லோகன்ஸ், பசில்ஸ், டேட்டா சஃபிஷியன்ஸ், ஸோ பயோடேட்டா, இது மட்டும்தான் கேட்பாங்க. மேப், ஸோ இதுதான் காமன் தான் பேங்க் படிக்கிறவங்க. ப்ளஸ் இது என்ன சொல்கிறது, இது வந்து புதுசு அப்படின்னு சொல்ல முடியாது, நார்மல் சிலபஸ் தான். ஸோ இது அதே சேம் தான், இதுவும் நீங்கள் ட்ரெடிஷனல் மெத்தடில் பழகிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக போக உங்களுக்கே ஷார்ட்கட் வந்து க்ரியேட் ஆகும். நீங்கள் ட்ரெடிஷனில் படிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக அது ஜென்ரேட் ஆகும் ஷார்ட்கட்லாம். தென் ஜென்ரல் அவேர்னஸ், இதுக்கு தான் நீங்கள் வந்து எப்போயுமே அப்டேட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு. ஸோ அவங்க வந்து கொடுத்துருக்க கரண்ட் ஈவென்ட் ஆஃப் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் லிட்ரேச்சர், ஸோ பிளேஸ் அண்டு எக்கனாமிக் ஜியோகிராஃபி, வேர்ல்டு, இந்தியன் பொலிட்டிக்ஸ். ஸோ இது மட்டும் தான் நீங்கள் வந்து எனி டைம் செகண்டுக்கு செகண்ட் நீங்கள் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஏன்டா உங்களுக்கே தெரியும் பொலிட்டிக்கலில் என்ன நடக்குது, எக்கனாமிக்கில் என்ன நடக்குது, என்விரான்மெண்டல் என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குது. ஸோ ஸ்போர்ட்ஸில் இப்போ யாரெல்லாம் செஞ்சுரி அடிச்சிருக்கா, என்னென்ன எந்தெந்த மேட்சில் யார் யார் செஞ்சுரி அடிச்சிருக்கா, எவ்வளோ சிக்ஸ் அடிச்சிருக்காங்க, ஸோ யார் யார் கப்பை வின் பண்ணியிருக்கா அப்படின்ற ஒரு கரண்ட் சுச்சுவேஷனை வந்து அப்பப்போ அப்டேட்டில் இருக்கணும். ஸோ நம்ம மேலே சொல்லக்கூடிய அந்த இது கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதில் தான் நீங்கள் எனி டைம் எனி செகண்ட் முதல் கொண்டு நீங்கள் வந்து அப்டேட்டில் இருக்கணும். ஸோ ஜென்ரலாக வந்தேன் சார். ஸோ டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க, நிறைய அப்ளிகேஷன்லாம் வந்திருக்கு, ஸோ அதை டவுன்லோட் பண்ணி அதில் படிங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எலிஜிபிலிட்டி நான் கை வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் ஆஃப் ஃபார் எலிஜிபிலிட்டி இன் வேரியஸ் கேட்டகரி, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் கொடுத்துருக்காங்க. யூஆர் அந்த 40%, இது டிசபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 40%, ஓபிசி நான் கிரீம் லேயரில் வந்து 30%, எஸ்சி அந்த 30%, எஸ்டி அந்த எங்களுக்கு 25% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இவங்கெல்லாம் இந்த பர்சன்டேஜில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ் செகண்டுக்கு, இது இவ்வளோ நேரம் நான் சொன்னது வந்து சிபிடி 1க்கு நான் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் காமனாக யார் வேண்டாலும் அட்டன் பண்ணலாம். ஸோ ஆஃப்டர் இந்த ஃபஸ்ட் சிபிடியோட ரிசல்ட் ஆஃப்டர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நான் அந்த சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கம்யூனிட்டியில் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துக்கணும், இந்த பர்சன்டேஜ் எடுத்திருந்தால் மட்டும்தான் இந்த வாசிக்கக்கூடிய அடுத்த ஸ்டேட்மெண்ட், அதாவது 13.2க்கு நீங்கள்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 13.2 என்ன சொல்லியிருக்காங்க, செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் சிபிடியில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே தான், ஸோ எக்ஸாமினேஷன் டூரிசம் வந்து 90 மினிட்ஸ், ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 120 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஜென்ரல் அவர்னஸில் 50 மார்க்ஸ், மேத்தமெட்டிக்ஸில் 35, மேத்தமெட்டிக்ஸில் சிபிடி 1ல பார்த்திங்கன்னா 40 மார்க் கேட்டிருப்பாங்க, சாரி 30ல கேட்டிருப்பாங்க. இங்கே வந்து 5 மார்க் கூட்டியிருக்காங்க. அதே மாதிரி ஜென்ரல் அவர்னஸ் இன்டெலிஜென்ட்ல வந்து 5 மார்க் கூட்டியிருக்காங்க. ஸோ 35 டோட்டலாக பார்த்திங்கன்னா 120 கொஸ்டின்ஸ். ஸோ இது அதே மாதிரி தான் டிசபிலிட்டி வந்தீங்களா, 120 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் டூரேஷன், நார்மலாக 90 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெகட்டிவ் மார்க் இதுக்கு வந்தால் 1/3 மார்க் நெகட்டிவ் மார்க்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேம் சிலபஸ் தான், மேத்தமெட்டிக்ஸ், நம்பர் சிஸ்டம், டிசிமல், மேலே என்ன படித்தோமோ அதே சேம் சிலபஸ் தான். பட் இது வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ், ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் சேம் தான், பட் கொஸ்டின் மட்டும் வேரியேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எதுவுமே கிடையாது. தென் அதில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிங் போஸ்ட் கொடுத்தாங்க, அவங்களுக்கு தனியாக டைப்பிங் ஸ்கில்ஸ் டெஸ்ட்க்கு வந்து அவங்கள வந்து கூப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு உரியது தான் இது. ஸோ நீங்கள் இங்கிலீஷ்லேயோ இல்லை ஹிந்திலேயோ, ஹிந்தி தெரிஞ்சால் ஹிந்தி, இல்லை இங்கிலீஷ் தெரிஞ்சால் இங்கிலீஷ், ஸோ உங்களுடைய சாய்ஸ் தான் எந்த லாங்குவேஜ் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து சீனியர் ஜூனியர்னு சொல்லியிருக்கோம், நீங்கள் சீனியர் முடிச்சிருந்தாங்க ஜீனியர், ஜூனியர் முடிச்சிருந்தாங்க ஜூனியர். ஸோ அவங்களுடைய நீடை பொறுத்து அவங்க ரெக்யூர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்களா, ஜீனியர் கேட்டிருந்தாங்க ஜூனியர், ஜூனியர் கேட்டிருந்தாங்க ஜூனியர், நீங்கள் எது முடிச்சிக்கீங்களோ அதுக்கு மட்டும்தான். ஸோ அவங்க கேட்டுக்கக்கூடிய இதுக்கு மட்டும் நீங்கள் இருந்து, அதாவது அவங்க வந்து ஜூனியர் கேட்டிருந்தாங்கனாக்கா நீங்கள் ஜூனியர் மட்டும் முடிச்சிருந்தாக்க ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ சீனியர் கேட்டிருந்து நீங்கள் ஜூனியர் மட்டும் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ நீங்கள் சிபிடி 2 வரையே போய் அந்த லெவலில் போயிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் நெக்லெக்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த கிளாஸை முடிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் காமன் சிலபஸ் தான் ஆர்ஆர்பியை பொறுத்தளவு. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.